கூட்டணி விவகாரத்தில் மூப்பனாரைப் போல ஜி கே வாசன் துணிச்சலாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் நாகராஜ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவோம், அவர்களுடைய படகுகளை வந்து பிடித்து வைத்துக் கொள்வதுமான அந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா? மீனவருடைய கைது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். சில அரசியல் நிகழ்வுகளை பாதிப்புகளை தங்கள் கட்சிக்கு ஏற்படாமல் தடுப்பதற்காக இதுபோன்ற நிகழ்வுகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தவிர்த்து வேறு எந்த வகையிலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்காக எந்த நடவடிக்கையும் எந்த அரசியல் கட்சியும் எடுக்கவில்லை. மாறாக பாரதிய ஜனதா கட்சி இதை மிக கவலையோடு நாங்கள் பார்க்கின்றோம். மீனவ சகோதரர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்கின்ற முயற்சியில் இறங்கியிருக்கின்றோம். இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தொடர்ந்து தன்னுடைய கூட்டணியை வச்சு பேசுறதுக்கு அதாவது இழுபறி நீடிச்சுட்டே இருந்துச்சு. அதாவது நாங்க வந்து வெற்றி கூட்டணியில் இடம் பெறுவோம், வெற்றி கூட்டணியில் இடம் பெறுவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கூட்டணியிலுமே ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. அது அந்த வாய்ப்பு கிடைக்காத சூழலை அது அவங்க எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? அவங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது அவங்களுக்கான வாய்ப்பு கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக கூட்டணி பேசி சில முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைதியாகவே இருந்து சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய வருங்காலத்தை கருதி மூப்பனார் ஐயா அவர்கள் எடுத்த அந்த முடிவுகளை, ஆணித்தரமான முடிவுகளை, துணிச்சலான முடிவுகளை இன்றைய தமிழ் மாநில காங்கிரசும் எடுப்பது அந்த கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டிற்கும் நல்லது.